வியூவர்ஸ் வெல்கம் டு மைலு சமையல். இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி செய்ய போறோம்னா ஒரு குருமா ரெசிபி தான் பார்க்க போறோம். காலிஃப்ளவர் பட்டாணி குருமா. இது ரொம்பவே அருமையா இருக்கும் அண்ட் ரொம்ப சிம்பிளாவும் செஞ்சிருப்போம். இது கூட நம்ம இட்லி, தோசை, பணியாரம், சப்பாத்தி, பூரி, சோளா பூரி எல்லா விதமான டிஃபன் ரெசிபிக்கும் இது பக்காவாக இருக்கும். கண்டிப்பாக நான் சொன்ன முறையில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். வாங்க இது எப்படி செய்கிறதுன்ட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லி பார்த்துடலாம். நான் இதுக்கு ஒரு 50 கிராம் காலிஃப்ளவர் எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி சுடுதண்ணியில் போட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நீட்டாக வாஷ் பண்ணி வடிகட்டி எடுத்து வச்சிட்டேன். அடுத்து 50 கிராம் பச்சை பட்டாணியாக ஒரு 5லேருந்து 6 மணி நேரம் ஊற வச்சு 2 விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சிட்டேன். ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி நீளமாக அரிஞ்சு எடுத்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய், மஞ்சள் தூள் 1/4 டேபிள் ஸ்பூன், மிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன், ஒரு பெரிய சைஸ் தக்காளியை இந்த மாதிரி பொடிசாக நறுக்கி எடுத்துக்கோங்க. கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன். அடுத்து 2 ஏலக்காய், 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அரைமுடி தேங்காய், 1 டேபிள் ஸ்பூன் கசகசா. இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன், பட்டை 2, கிராம்பு 3, 1/4 டேபிள் ஸ்பூன் சோம்பு, பிரிஞ்சி இலை சிறிதளவு, மல்லித்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் நல்லா சூடாகிடுச்சு. அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான பிறகு நம்ம எடுத்து வச்சுருந்தா பட்டை, கிராம்பு, சோம்பு, பிரிஞ்சி இலை எல்லாத்தையும் நம்ம சேர்த்திக்கலாம். அது நல்லா பொரிஞ்சு செவந்து வர வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். அடுத்து அது கூடயே நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா வெங்காயமும் சேர்த்திக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினா போதும், ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. 2 நிமிஷம் அளவுக்கு எண்ணெயிலே நல்லா வெங்காயம் வதங்குற மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து இஞ்சி பூண்டு விழுது சேர்த்திக்கலாம். இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 1 நிமிஷம் அளவுக்கு மட்டும் எண்ணெயிலே நல்லா வதக்கி விடுங்க. அடுத்து கட் பண்ணி வச்சுருந்தா பச்சை மிளகாய் சேர்த்திக்கலாம். அதோடையே தக்காளியும் சேர்த்திட்டு நல்லா நம்ம தக்காளி வதங்குற வரைக்கும் மட்டும் நம்ம வதக்கிக்கலாம். ரொம்ப பேஸ்டாகி வதக்கணும்னு அவசியம் இல்லை. ஓரளவுக்கு தக்காளி வேகிற அளவுக்கு மட்டும் வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. அடுத்து மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாம், மிளகாய்த்தூள், அடுத்து மல்லித்தூள், மசாலா எல்லாத்தையும் சேர்த்தியாச்சு. ஒரு 1/2 நிமிஷம் அளவுக்கு மட்டும் எண்ணெயிலே இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்து இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். உப்பு சேர்த்திட்டு அதே 1/2 நிமிஷம் அளவுக்கு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். அது கூட நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருந்தோம்ல காலிஃப்ளவரையும் பட்டாணியும் நம்ம சேர்த்திக்கலாம். ரெண்டும் நம்ம சேர்த்தியாச்சு. காலிஃப்ளவரும் பட்டாணியும் அந்த மசாலாவோட நல்லா கோட்டார வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு நல்லா இந்த மாதிரி வதக்கி விடுங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கி விடுங்க. இங்கே பாருங்கள், காலிஃப்ளவரும் பட்டாணியும் மசாலாவோட நல்லா கோட்டாயிடுச்சு. அடுத்து நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சா விழுது சேர்த்திக்கலாம். இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்திக்கலாம். நான் இதுக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துறேன். இதில் நீங்கள் உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம். குழம்பு நல்லா கொதி வரணும், அப்போ தான் அதோட பச்சை வாசனை எல்லாம் போகும். அப்பப்போ நடுவில் இது போல் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இங்கே பாருங்கள், குழம்பு நல்லா கொதி வந்துருச்சு. காலிஃப்ளவரும் நல்லா வெந்துருச்சு, அதோட பச்சை வாசனையும் நல்லா போயிடுச்சு. ஸோ நமக்கு இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அடுத்து கடைசியாக நம்ம எடுத்து வச்சுருந்தா கரம் மசாலா சேர்த்திக்கலாம். गरम मसाला சேர்த்திட்டு ஒரு நிமிஷம் அளவுக்கு மட்டும் இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கலாம் கடைசியா சேர்த்தறனால நம்ம குழம்புக்கு ஒரு சூப்பர் ஃப்ளேவர் கொடுக்கும் அதுக்காக தான் நம்ம லாஸ்டா சேர்த்துறது நல்லா mix பண்ணிட்டு கடைசியா நம்ம கொத்தமல்லி தழை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நமக்கு இப்போ டேஸ்டியான காலிஃப்ளவர் பட்டாணி குருமா ரெடி ஆயிருச்சு இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும் and ரொம்பவே சிம்பிளாவும் செஞ்சிருப்போம் இது கூட எல்லா விதமான டிஃபன் ரெசிபீஸ் வச்சு சாப்பிடலாம் பக்கா சைடு டிஷ்ஷா இருக்கும் கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்க फ्रेंड्स and ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணி மறக்காம மைலு சமையலுக்கு Subscribe பண்ண சொல்லுங்க keep watching keep supporting thank you